ரொம்ப எளிமையான காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள், நமக்கு தேவையான அளவு பொரி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு போல், இது போல ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறது கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம பொரி வறுக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வடைசட்டியை வச்சு கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்தம் பருப்பை போட்டுருவோம். அது பொரிஞ்சதும் மிளகாய் வச்சு கருவேப்பிலையை போட்டுருவோம். நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், இப்போ அதுக்குள்ளே பொரியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான், மொறு மொறுன்னு சுவையான காரப்பொரி ரெடி.